பல்கள் வந்து நம்ம நல்லா விளக்கிடுவோம், நல்லா சுத்தமாக நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி ஏதோ பேஸ்ட்டை வச்சோ இல்லை பொடியை வச்சோ இல்லை ஏதாவது ஒரு பொருளை வச்சு நம்ம வந்து பல்களை வந்து நல்லா சுத்தமாக விளக்கிடுவோம். பட் ஆனால் நம்ம அந்த ஈறுகளை வந்து நம்ம அதிகமாக நம்ம கண்டுக்கிறது இல்லை. அந்த பகுதியில் இருக்கிற நரம்புகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அழுத்தத்தினால வலி வந்து ரொம்ப அதிகமாகிடும். இதுவே ரொம்ப நாளாக லாங் டேர்மாக இதிலே வந்து சஃபர் ஆகிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பல்லோட அந்த வேர்கள் வந்து வலு விழுந்து ஆட்டோமேட்டிக்காக பல்லை வந்து நமக்கு விழுந்துருது. இந்த மாதிரி இருக்கிற ஈறுகள் பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் நிறைய பல் பொடிகள் இருக்கு. அதாவது வந்து ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சி எம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, பல் ஈறுகளில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரு பழமொழியே உண்டு, பல் போச்சுன்னா சொல்லு போச்சு. அதாவது வந்து பல் இல்லைனாக்க நமக்கு அந்த வார்த்தைகள் வந்து தெளிவாக உச்சரிக்க முடியாது. அதனால் அந்த பேசுகிறதே பொக்காய போட்டு பேசுகிறோம் அப்படின்றத வந்து நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த பல்ல வந்து நல்லா வலுவாக தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது எதில், எங்கே எதில் இருக்குது, பல் ஈறுகளில் தான் இருக்குது. இந்த ஈறுகளில் என்னென்ன பிரச்சனை வரலாம், அதாவது வந்து சில டைமில் வந்து ஈறுகளில் வந்து ரத்தம் வரலாம், அப்படியே நல்லா நமக்கு அங்கங்கே கம்மில் வந்து ப்ளீடிங் வந்து இருக்கும். சில டைமில் என்ன ஆகிரும், அந்த ஈறுகளில் வீக்கம் வந்துடும், நமக்கு அந்த இடத்துல வலிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சில டைமில் என்னாகும், அந்த ஈறுகள் வந்து அரிச்சிட்டு மேலே போயிடும் சில டைமில். இதெல்லாம் வந்து எதனால் நடக்குது அப்படின்னாக்கா, ஈறுகளில் ஒன்று இன்ஃபெக்ஷன் வரலாம், அதாவது வந்து கிருமிகள் வந்து வாயில் நமக்கு நல்லாவே இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம டெய்லியும் வந்து ப்ரஷ் பண்ணுறோம். சில டைமில் அந்த ஈறுகள் வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்படுது, அதனால் வந்து அந்த ஈறுகள் வந்து அரிச்சிட்டு நமக்கு போயிடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த ஈறுகளில் வந்து வலு இழந்துடும், அப்போ பல்கள் வந்து ஈஸியாக வந்து உடஞ்சி விழ ஆரம்பிச்சிருது. ஸோ இதுக்கு வந்து சித்த மருத்துவத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அந்த ஈறுகளை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வலுப்படுத்தணும். அதாவது வந்து நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ப்ரஷ்ஷை வச்சு பல் விளக்கும் போது பல்கள் வந்து நம்ம நல்லா விளக்கிடுவோம், நல்லா சுத்தமாக நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி ஏதோ பேஸ்ட்டை வச்சோ இல்லை பொடியை வச்சோ இல்லை ஏதாவது ஒரு பொருளை வச்சு நம்ம வந்து பல்களை வந்து நல்லா சுத்தமாக விளக்கிடுவோம். பட் ஆனால் நம்ம அந்த ஈறுகளை வந்து நம்ம அதிகமாக நம்ம கண்டுக்கிறது இல்லை. ஆக்சுவலாக டெய்லியும் காலையில் வந்து பல் விளக்கி, அதாவது வந்து ப்ரஷ் நல்லா பண்ணி விட்ட பின்னாடி நம்ம வெறும் கைகளால் மேலே அந்த ஈறுகளை நல்லா கொஞ்சம் நல்லா மசாஜ் கொடுக்கணும். அட்லீஸ்ட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா தேய்ச்சி விட சொல்லுவாங்க. அப்போது அந்த ஈறுகளில் நமக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் அப்படின்னாக்கா, அந்த வீக்கம் ஏதாவது வராது, அந்த வலி வந்து நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வராது. இதை பண்ணிட்டு வந்தாங்கன்னாவே போதும், ஈறுகளில் வர பிரச்சனை நம்ம முக்கால்வாசி நம்ம தவிர்த்துடலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் மேக்ஸிமம் எதனால் வருது, ஈறுகளில் இன்ஃபெக்ஷனால தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி தொந்தரவுகள் வருது. நம்ம புவர் ஹைஜீனாக இருப்போம், ப்ளஸ் வந்து அந்த இடுக்குகளில் வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் ஆயிருக்காது, அதை ப்ராப்பராக நம்ம க்ளீன் பண்ணணும். அப்போ க்ளீன் பண்ணலனா ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த இடுக்குகளில் வந்து நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் அந்த கிருமிகள் வந்து இருக்கும். அப்போ அந்த கிருமிகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மை வந்து போய் அஃபெக்ட் பண்ணுது. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இன்ஃபெக்ஷன் வந்து போச்சு அப்படின்னாக்க ஒன்று அந்த இடத்துல வந்து நமக்கு வீக்கம் வரும், ப்ளஸ் இல்லைனா வந்து அந்த பகுதியை வந்து அரிச்சு எடுத்துரும். அப்போ என்ன ஆகும், நமக்கு அந்த இடத்துலேருந்து ப்ளீடிங் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது, ஸ்வெல்லிங் வந்துடுது. ஸ்வெல்லிங் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வலி வர ஆரம்பிச்சிருது. இப்போ ஈறுகளில் வலி வந்துச்சுனாக்க அந்த பகுதியில் இருக்கிற நரம்புகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அழுத்தத்தினால வலி வந்து ரொம்ப அதிகமாகிடும். இதுவே ரொம்ப நாளாக லாங் டேர்மாக இதிலே வந்து சஃபர் ஆகிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பல்லோட அந்த வேர்கள் வந்து வலு விழுந்து ஆட்டோமேட்டிக்காக பல்லை வந்து நமக்கு விழுந்துருது. நம்ம இதுக்கு வந்து போய் என்ன பண்ணுவோம், பல்லு கட்டுறதோ இல்லை வேறு ஏதாவது வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. சில டைமில் அவங்க குடிக்கிற தண்ணிக்குனால அதில் வந்து நிறைய வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அதில் வந்து அந்த தண்ணியில் வந்து அந்த சத்துக்கள் வந்து இருக்குது. சில டைமில் வந்து தண்ணியில் வந்து குளோரைடு கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கலாம். இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருது, அந்த வாயில் பல பிரச்சனைகளை வந்து அது வரதுக்கு வந்து ரொம்ப காரணமாக ஆயிடுது. அதுக்கு நம்ம அந்த ஓரல் ஹைஜீனை வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இருக்கிற ஈறுகள் பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் நிறைய பல் பொடிகள் இருக்குது. அதாவது வந்து காவிகள் பொடி அப்படின்னு ஒன்று உண்டு, அதை அந்த காவிகள் பொடியை எடுத்து அந்த ப்ரஷ் பண்ணி முடித்த பின்னாடி அந்த பல்லில் ஈறு பகுதிகளில் நல்லா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஜென்டலாக வந்து கொஞ்சம் மசாஜ் மாதிரி நம்ம கொடுத்துட்டு இது பண்ணோம் அப்படின்னாக்கா அங்கே இருக்கிற வீக்கம் வந்து நல்லாவே கம்மியாகும். ப்ளஸ் வந்து அந்த இடத்துல இருக்கிறது வந்து அந்த மசில் வந்து அந்த கம் வந்து நல்லா டைட் ஆகிறது வந்து நீங்களே ஃபீல் பண்ணலாம். அப்போ நல்லா உறுதியாகும். சில டைமில் அந்த
வலி இருக்குது சார், இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த கிராம்பு தைலம் இருக்கும், கிராம்புலேருந்து தைலம் எடுக்க முடியும். அந்த கிராம்பு தைலம் உங்களுக்கு வந்து கடைகளில் வந்து கிடைக்கும். அது ஒன்றும் இல்லை, அதை வந்து ஒரு ஒரு காட்டன் எடுத்து அதை வந்து அந்த டிப் பண்ணிவிட்டு அந்த காட்டனை எடுத்து வாயில் வச்சு ஒரு கடிச்சிங்கனாவே போதும், அந்த வலி வந்து உங்களுக்கு உடனே வந்து இதாகும். அந்த தைலத்தையே லைட்டாக நம்ம அந்த ஈறுகளில் வந்து லைட்டாக மசாஜ் பண்ணலாம், இல்லை அதை அந்த தைலத்தை ஒரு மூடி எடுத்துகிட்டு வாயில் போட்டு நல்லா கொப்பளிக்கலாம். அப்போ கொப்பளிக்கும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த வீக்கமோ அந்த ஈறுகளில் இருக்கிற பிரச்சனையோ நல்லா வேகமாக வந்து நீங்கள் கம்மியாகும், உங்களுக்கு அந்த வலி உடனே வந்து சரியாகும். இல்லை சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரிபல பொடி இருக்கு இல்லையா, கடுக்காய், நெல்லிக்காய், தண்டிரிக்காய், இந்த திரிபலா பொடி எல்லாருக்குமே தெரியும், இல்லைனா வீட்டிலே நம்ம செஞ்சுக்கலாம், இது வந்து ஈஸியாக அவைலபிலிட்டி கிடைக்கக்கூடியது. இந்த திரிபலா பொடியை என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அந்த திரிபலா பொடியவே கொஞ்சம் எடுத்து நல்லா அந்த ஈறுகளில் வந்து வாஷ் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா அந்த திரிபலா பொடியை வந்து கஷாயம் மாதிரி வைக்கணும், ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்ச பின்னாடி அந்த எசன்ஸ் எல்லாம் வந்து அந்த தண்ணியில் இறங்கிடும். இறங்கின பின்னாடி அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த தண்ணியை வாயில் விட்டு நல்லா கொப்பளிக்கணும். அப்போ நல்லா கொப்பளித்து இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து அங்கே இருக்க இன்ஃபெக்ஷன் வந்து இருக்காது, ப்ளஸ் அந்த அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அந்த வீக்கம் வந்து இருக்காது, அந்த ஈறுகளில் அந்த ரத்த கசிவு உடனே வந்து உங்களுக்கு நிற்கும். அதுக்கப்புறம் அதை ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து பயன்படுத்தினா போதும் அந்த வீறு அந்த ரத்த கசிவு அதுக்கப்புறம் உங்களுக்கு வரவே வராது. அது இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தினாவே போதும், இந்த பிரச்சனை வந்து முழுசாக உங்களால் வந்து வெளியில் வந்துட முடியும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷ் பண்ணி முடித்த பின்னாடி அதுக்கப்புறம் நான் சொன்ன கிராம்பு தைலமாக இருக்கட்டும், ரொம்ப வலியை அதிகமாக இருக்கிறவங்க கிராம்பு தைலத்தை பயன்படுத்தலாம், இல்லை வெறும் கிராம்பை வந்து எடுத்து வந்து வாயில் வச்சு கடிக்கலாம், இல்லை திரிபலா பொடியோ இல்லை காவிக்கல் பொடியோ இதை ரெகுலராக மசாஜ் கொடுத்தோ இல்லை கஷாயம் வச்சு வாய்க்க பிடிச்சோ நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டு வந்தீங்கனாவே போதும், உங்களுக்கு அந்த ஈறு சார்ந்த பிரச்சனைகள் வந்து வராது. அப்படியே வந்திருந்தாலும் வித்தின் ஒன் வீக்கில் வந்து உங்களுக்கு நார்மலாயிரும். இதை ரெகுலராக பயன்படுத்தினா உங்களுக்கு அந்த ஈறுகள் சார்ந்த பிரச்சனையே உங்களுக்கு வந்து இருக்காது. இது போன்ற அருமையான சித்த மருத்துவ குறிப்புகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.